பின்னை பழமைக்கும் முன்னை பழமையதாய், பின்னை புதுமைக்கும் பெயற்றும் அப்பெற்றியதாய், என்றுமுள்ள தென்மொழியாய், இறைவனுக்கும் தாய்மொழியாய் தென்றலென வந்த தமிழே, வணக்கம். அவைக்கும் சபைக்கும் மேடையில் வீட்டிருக்கும் ஆன்றோர் பெருமக்களுக்கும், இவ்விழா நாயகன் முனைவர் மருதுமோகன் அவர்களுக்கும், இவ்வரிய நூலினை வெளியிட்ட பதிப்பகத்தாருக்கும், மற்றும் இவ்விழா சிறப்புற நடைபெற உதவி செய்த அனைவருக்கும் நன்றி கூறி எனது உரையை தொடங்குகிறேன். மிக அவசியமான காலகட்டத்தில் அண்ணன் மருதுமோகன் அவர்கள் தேவையான ஒரு நூலை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன் இது அவசியமான காலகட்டம்னா, நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி தங்களுடைய சுய லாபத்துக்காகவும் உள்நோக்கம் கொண்டும் ஒரு சிலர் இன்று வரலாற்றை மாற்றி எழுதும் ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த முயற்சியை முறியடிக்க வேண்டுமென்றால் அண்ணனைப் போல ஆழ்ந்த பட்டறிவும் தகுந்த தரவுகளும் கடும் உழைப்புள்ள ஆராய்ச்சியும் கொண்ட அறிஞர்கள் வர வேண்டும். அதிலும் குறிப்பாக ஆங்கிலேயர் வருகைக்கு முன் நிகழ்ந்த வரலாற்றை பற்றி நமக்கு நூல்கள் மிக மிக குறைவு. இந்த குறையை போக்கும் வகையிலே இந்த நூல் வெளிவந்துள்ளது. இந்த நூல் வெளியீட்டிலும் ஆராய்ச்சியிலும் அண்ணன் மருதுமோகன் அவர்கள் முழு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அதில் இந்த நூலை அவர் ஆரம்பிக்கிறது பார்த்திங்கன்னா, இந்த நூலில் நடைபெறக்கூடிய காலம் வந்து 1750 1850 இடையிலான ஒரு 100 வருஷம். அதுலேயும் குறிப்பாக ஒரு 70 வருஷத்தை தான் அவர் கணக்கில் எடுத்துக்கிறார். ஆனால் தமிழர் தொன்மையிலிருந்து இந்த நூல் ஆரம்பிக்கிறார். பொய்யகல நாளும் போல் விளைத்தல் என் வியப்பாம், வையம் போர்த்த வயங்கு நீர் கையகல கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே, முன்தோன்றிய வாளோடு முன்தோன்றிய மூத்தகுடி என்ற புறப்பா வெண்பா மாலையிலிருந்து இவர் புறப்பொருள் வெண்பா மாலை பாடலோடு ஆரம்பிக்கிறார். இதில் கல் என்று சொல்றதுன்னா மலை, மண் என்ற வயல், போர்வை போல் உலகை போர்த்தி இருந்த நீர் விலகிய போது மலை தோன்றியது, ஆனால் வயல் வரலை. அப்படின்னா வேளாண்மை தொடங்கலை. அப்போ மனுஷன் என்னவா இருந்திருப்பான்? காடுகளையும் வனங்களையும் சுற்றி திறந்த வேட்டையாடும் சமுதாயமாக இருந்திருப்பான். அன்னைக்கு பேசப்பட்ட மொழி தான் பண்ணிக்கே பேசப்பட்ட மொழி என்பது இந்த பாடலுடைய கருத்து. அதாவது தமிழர்களுடைய ப்ரீ ஹிஸ்டாரிக் ஆன்டிக்விட்டி, வரலாற்றுக்கு முன் உள்ள தொன்மையை சொல்லக்கூடிய இந்த பாடல், அதிலிருந்து ஆரம்பிக்கிறார். ஸோ இது வெறும் உயர்வினை வச்சு தானே எல்லாரும் இந்த மாதிரி எழுதிட்டு போகிறாங்களே, மருதுமோகன் மட்டும் என்ன புதுசாக செஞ்சிட்டாருன்னு அதில் ஒரு வரியில் இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பதில் அடிக்கிறார். தமிழகத்தில் கிறிஸ்து பிறப்பதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நகரங்கள், ஆனால் அதில் இன்று வரைக்கும் மனிதர்கள் குடியிருப்பு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஊர்கள் அப்படின்னா எத்தனை இருக்கும் அப்படின்னு ஒரு பட்டியல் கொடுக்குறார். நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், அப்படின்னா உலகம் முழுக்க அது மாதிரி எத்தனை நகரங்கள் இருக்கும்னு யோசிச்சு பார்த்தா விரல் விட்டு எண்ணிடலாம். மொத்த ஐரோப்பாவுக்கும் ஒரு ரோம், கிரீஸில் வந்தீங்கன்னா ஒரு 4-5, ஒரு மேசிடோனியா, ஒரு ஏத்தன்ஸ், ஸ்பார்ட்டா, ஒரு மேரத்தான், அவ்வளோதான். மற்ற இடங்கள்லாம் இன்றைக்கி யாரும் குடியிருக்கல, ட்ராய் அங்கெல்லாம் ஆள் இல்லை. ஆப்பிரிக்கா எடுத்து பார்த்தீங்கன்னா எகிப்து பெரிய நாகரிகம் தான், எகிப்திய நாகரிகம். ஆனால் பாரக்கோளுடைய தலைநகரம் இன்றைக்கி எல்லாம் பாலைவனமாக இருக்குது. சீனாவுக்கு போங்க, கிறிஸ்துக்கு 3500 வருடங்களுக்கு முற்பட்ட ரெக்கார்டு இருக்குது, ஆனால் ஒரு நகரத்தில் கூட இன்றைக்கி ஆள் இல்லை. ஒரே ஒரு நகரம் சொல்லலாம், சியான்னு ஒரு நகரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அங்கே தான் இந்த டெரக்கோட்டா வாரியர்ஸ் அந்த சிற்பங்கள் இருக்குது, களிம சுட்ட களிமண்ணால் செய்யப்பட்ட வாரியர்ஸ். ஆனால் இந்தியாவுக்கு வாங்க, தமிழகம் தவிர்த்த இந்தியாவில் இது போல் எத்தனை நகரங்கள் இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். தமிழகத்தை விட்டுட்டு மொத்த இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கு முற்பட்ட நகரங்கள்னால் ஒரு பாட்னா, பாடலிபுத்திரம், புத்தர்களுடைய தொடர்புடையதுனால ஒரு சாஞ்சி சாரநாத், அசோகனுடைய கல்வெட்டு இருந்து இன்றைக்கும் ஆள் இருக்குங்கிறனால ஒரு ஜுனாகத், ருத்ரதாமன் இன்ஸ்கிரிப்ஷன், அவ்வளோதான். மற்ற நகரங்கள்லாம் ஒன்றுமே இங்கே இல்லை. தமிழ்நாட்டுக்கு வாங்க, சங்க இலக்கியத்தில் குறிப்பிடப்பட்ட நகரங்களும் ஊர்களும் இன்றைக்கும் ஒரு பட்டிக்காடுங்கிற லெவல்லையாவது இருக்கக்கூடிய ஊர்கள் குறைஞ்சபட்சம் என்னால் ஒரு 100 ஊராக சொல்ல முடியும். மதுரை, கொர்க்கை, குலசேகரப்பட்டினம், குமரி, வஞ்சி, முசிறி, தொண்டி, ஆறுபடை வீடுகள், முதுகுன்றம் என சொல்லப்படும் விழுப்புரம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போது
முதல்ல நம்ம சொன்னமே கல் தோன்றி மண் தோன்ற அந்த வேட்டுவ சமுதாயத்திலிருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நாகரிகமான சமுதாயம் வரைக்கும் ஒரு தொடர்ச்சிங்கிறது ஒரு பெரிய பெருமை இல்லையா? தொன்மையோ எவ்வளோ பெரிய பெருமையோ அதுபோல் அந்த தொன்மையின் தொடர்ச்சியும் ஒரு பெரிய மிகப்பெரிய பெருமை. அந்த பெருமை தமிழனுக்கு இருக்கிற அளவுக்கு வேற யாருக்குமே இல்லைங்கிறதுக்கு இந்த ஒற்றை வரி சான்று. அதனால் இந்த புத்தகத்தில் முனைவர் மருதுமோகன் எழுதின ஒரு ஒரு வரியவும் நம்ம அப்படியே படிச்சுட்டு கடந்து போக முடியல, உட்கார்ந்து யோசிக்க வைக்குது அந்த வரிகள் நம்மளை. அப்பேற்பட்ட ஒரு நூல் இந்த நூல். அதில் எங்கே கொண்டு வந்து முடிக்கிறார் பாருங்க, இதை ஒரு பெருமைக்காக சொல்லலை. இது போலவே சங்க இலக்கியத்தில் காணப்பேர் என்று குறிப்பிடப்பட்ட ஊர் இன்னைக்கும் இருக்குது, அது காளையார் கோயில்னு கொண்டு வந்து அவருடைய இடத்துல கொண்டு வந்து முடிக்கிறார். அதனால் அங்கே சுற்றி இங்கே சுற்றி அவர் எங்கேயுமே வீணாக எங்கேயும் பயணம் செய்யலை. இந்த காளையார் கோயிலுங்கிறதுல காளையை வந்து அவர் ஒரு குறியீடாகவே அதில் சொல்கிறார். காளை ஏன் பெரிய விஷயம்? விவசாயத்துக்கு உதவி செஞ்சதுனாலையா இல்லை சிவனுக்கு வாகனமாக இருந்ததுனாலையா? கிடையாது, அது ஒரு பண்பாட்டின் குறியீடு. இப்போ இந்த சபையில் ஒரு தாம்பாளம் வச்சுருக்கிறேன், அதில் வெத்தலை பாக்கு பூ கொஞ்சம் கல்கண்டு இதெல்லாம் இருந்தால் நீங்கள் என்ன நினைப்பீங்க சொல்லுங்கள் சார்? ஏதோ ஒரு மங்கள நிகழ்ச்சி நடக்க போகுதுன்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த பண்பாட்டுக்கு சம்மந்தமில்லாத ஒருத்தன்ட்டு இதை காட்டினா என்ன நினைப்போம்? ஒரு சீனன்ட்ட காட்டினா என்ன நினைப்பான்? ஏதோ சாப்பிட்றதுக்கு வச்சுருக்காங்க ஆனால் எதுவுமே ஒரு கோர்வையாக இல்லை அப்படின்னு நினைப்பான். இதை தான் நான் குறியீடுன்னு சொல்கிறேன். அப்போ பசு ஒரு மாடு காளை எதுக்காக குறியீடுன்னா, நான் வேட்டுவ சமுதாயமாக இருந்த மனிதன் விவசாய சமூகமாக மாறி அதற்கப்புறம் ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ரெவல்யூஷன், ஒரு இன்ஃபர்மேஷன் ரெவல்யூஷன், இன்னைக்கு இருக்கிற விண்ணைத்தொடு சமூகமாக மாறி இருக்கிறான் இல்லையா, இதுக்கு அடிப்படையாக இருந்தது என்னது? காளை. அந்த காளையை ஊர் பெயருக்கு வச்சிருக்கிறாங்கன்னா அப்படின்னா தான் அந்த காளையார் கோயிலோட பெருமையை நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும். இந்த பண்பாட்டின் குறியீடுங்கிறத புரிஞ்சுக்கிட்டா தான் காளையார் கோயிலோட பெருமையை நமக்கு தெரியும். அப்பேற்பட்ட பேரை சூட்டுன அந்த பேரறிஞனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அது மட்டுமல்லாமல் இந்த புத்தகத்தில் இன்னும் சில ஆச்சரியப்படக்கூடிய செய்திகளை எல்லாம் சொல்றார். வரலாற்றில் ஏன் வரலாறு முக்கியம், இந்த புத்தகம் ஏன் முக்கியம் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு காரணம் சொல்றேன். இதுக்கு பதிலாக ஒரு கம்ப்யூட்டர் புக்கை படிக்கலாமே, ஏதாவது ஒரு சயின்ஸ் புக்கை படிக்கலாமே, வரலாறுல நமக்கு என்ன ஆதாயம்? மேலோட்டமாக பார்த்தா ஒன்றும் இல்லை தான். ஆனால் இன்னைக்கு வரலாறு உங்களுக்கு எப்படி சொல்லப்படுதுங்கிறத வச்சுத்தான் நீங்கள் உங்களை அடையாளம், நீங்கள் யார் என்ற அடையாளம் முதல் யாரை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள் என்ற தேர்தல் வரை முடிவு செய்கிறது வரலாறு. ஆகையினால வரலாறு வந்து மிக 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 அவசியம். பள்ளிக்கூடத்துலலாம் வரலாறு எப்படி சொல்லித்தராங்க? எடுத்த உடனே சிந்து சமவெளி நாகரிகம், மௌரிய பேரரசு, குப்த பேரரசு, ஹர்ஷ பேரரசு, அது வரைக்கும் தமிழ்நாடே தெரியாது. ஹர்ஷன் வந்த உடனே தான் முழிச்சுக்கிட்டு தென்னிந்தியான்னு ஆரம்பிப்பாங்க. உடனே அதில் என்ன சொல்கிறான், சங்ககால தமிழர்கள், தமிழ் மன்னர்கள் ஒரே ஒரு சோழனுக்கு ஒரே ஒரு கரிகாலன், சேரனுக்கு ஒரே ஒரு செங்குட்டுவன், பாண்டியனுக்கு ஒரே ஒரு நெடுஞ்செழியன், இவ்வளோதான் மன்னர்கள் இருந்தாங்களே. அப்புறமா களப்பிரர் காலம், பல்லவர் காலம், மறுபடி சோழ பேரரசில் ராஜராஜன், ராஜேந்திரன், அதோடு முடிச்சுடுறான். ராஜேந்திரனுக்கு அப்புறம் கமிங் ஆஃப் த யூரோப்பியன்ஸ், ஐரோப்பியர் வருகை. அப்போ இடையில நடந்த இந்த ராபர்ட் கிளைவுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் 550 வருஷம் கேப்பு, இந்த கேப்பை அப்படியே மறைச்சிடுறாங்க, அதிகம் பேசப்படுவதில்லை. ஆனால் இந்த 550 வருஷம்தான் இன்றைய தமிழ்நாட்டின் தலைவிதியை முடிவு பண்ணுது. இந்த 550 வருஷத்தில் பாராடைம் ஷிஃப்ட் நடந்திருக்கு. எத்தனை படையெடுப்பு, விஜயநகர பேரரசு படையெடுத்து இங்கே மதுரையில் நாயக்கர் அரசாங்கம் வருது, 50 வருடங்கள் சுல்தான்களுடைய ஆட்சி வருது, மராட்டியர்கள் வந்து வேலூர், செஞ்சி, தஞ்சை இங்கெல்லாம் படையெடுப்பு வருது. இதை பற்றியெல்லாம் படிக்க வேண்டாமா நம்ம? அது மட்டும் இல்லை, தமிழ் சொசைட்டியே மாறி போச்சுங்க. இந்த 500 வருஷத்துக்கு முற்பட்ட தமிழ் சமுதாயம் 3000 வருஷமாக ஒரே கோட்டில் போய்கிட்டு இருந்தது. முடிமன்னர்கள் தான் மேலே உள்ள டாப் எஷலான்ஸ் மாறுவான், ஆனால் கீழே இருக்கக்கூடிய ஊராட்சியோ நகராட்சியோ 80,000 50,000 அமைப்பில் எந்த மாறுதலும் இல்லாமல் மக்களுடைய உரிமைகளையும் நினைவு எண்ணங்களையும் மதித்து நடந்த மன்னர்கள் அந்த காலத்து மன்னர்கள். ஆனால் இந்த 550 வருஷத்தில் என்னாச்சு, அந்த நிர்வாக முறை மாறி பாளையக்காரர் என்ற ஒரு முறையை கொண்டு வந்து அதில் அந்த தனி மனிதனுக்கு பேச்சுக்கே இடம் கிடையாது. வல்லான் வகுத்ததே வாய்க்கால்ங்கிற நிலை வந்தது அந்த காலம்தான். ஸோ மக்கள் தங்களுடைய உரிமைகளை இழந்த காலம் இந்த 550 வருட காலம்.
அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் டெமோக்ராஃபி டோட்டலாக மாறி போச்சு. பாப்புலேஷன் கூடினதை மட்டும் சொல்ல அதோட காம்போசிஷன் மாறி போச்சு. உதாரணமாக குஜராத் எங்கே இருக்கு, அங்கேருந்து சௌராஷ்டிராவிலிருந்து மக்கள் புலம்பெயர்ந்து இந்த 590 வருஷம் இடைவெளியில் சௌராஷ்டிரர்கள்னு மதுரையில் இருக்கிறாங்க, பரமக்குடியில் இருக்கிறாங்க, பட்னூல்காரங்கள்னு சொல்கிறோம். அதே போல் ஆந்திராவிலிருந்து நாயக்கர்கள் வந்தாங்க, கன்னடத்திலிருந்து தேவாங்கர் வந்தாங்க. இவங்களெல்லாம் நம்மளுடைய ஏற்கனவே இருந்த சமுதாய அமைப்பில் நம்ம எப்படி சேர்த்துக்கிடுறதுங்கிற ஒரு பெரிய திகைப்பு. அதுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் வந்து குளங்களும் குடிகளும் இனங்களும் இப்படி தான் இருந்தோம். அதுவும் பிறப்பு அடிப்படையில் வரக்கூடியதான், ஆனால் அதில் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குற ஒரு முறை இருந்தது, ஏற்றத்தாழ்வு கிடையாது. இவங்களை நம்மளால் அசிமுலேட் பண்ண முடியாத காரணத்தினால தமிழ் சமுதாயம் சுக்குநூறாக உடஞ்சி ஜாதிகளாக மாறி போனது இந்த காலகட்டம். அப்போ இதெல்லாம் நம்ம படிக்காமல் தேவையில்லாத இதுக்கு முற்பட்ட வரலாறு நம்ம படித்து என்ன பண்ணியோம்? இந்த குறையை போக்க வந்த ஒரு நூல் இந்த நூல். இந்த தமிழ்நாடே கலங்கி நின்று இருண்ட காலமாக இருந்த நேரத்தில் இந்த கலங்கிய குட்டையில் மீன் பிடித்தவர்கள்லாம் ஐரோப்பியர்கள், அதில் ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றாங்க. ஆனாலும் இந்த இருண்ட காலத்தில் நமக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக சில மனிதர்கள் வந்தார்கள். ஒரு புலித்தேவர், ஒரு வேலுநாச்சியார், ஒரு மருதுபாண்டியர், ஆங்கிலேயர்களோடு வெற்றி பெற்று வெற்றி ஒப்பந்தம் போட்ட கிழவன் சேதுபதி, இவங்கெல்லாம் சூரிய சந்திரர்கள் போல நின்று நிதானமாக பிரகாசமாக நமக்கு ஒளி தர விட்டாலும் ஒரு விடிவெள்ளியை போல வந்து நமக்கு நம்பிக்கை கொடுத்தாங்க. இந்த வரிசையில் இவர்களை போலவே சாதனை செய்து யாருமே பெரும்பாலும் மறந்துவிட்ட ஒரு மா மனிதர் தான் நாலுகோட்டை சசிவர்ணத்தேவர். அப்பேற்பட்ட ஒரு அரிய மனிதரை பற்றிய ஒரு நூல் அண்ணன் வெளியே கொண்டு வந்திருக்கிறார். நான் கூட முதல்ல நான் இவ்வளோ படித்தேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், கட்டுறது கைமண் அளவுன்னு இந்த நூலை படித்த உடனே தான் சொல்லிக்கிட்டேன். முதல்ல அவர் சசிவர்ணத்தேவரை பற்றிய நூல்னு சொல்லும்போது முத்துராலிங்க தேவருடைய உற்ற நண்பரும் உடனே உடன் நிற்பவருமான அந்த சசிவர்ண தேவர்கள் தான் நானும் நினச்சிக்கிட்டேன். இதை படித்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எப்பேற்பட்ட ஒரு மனிதர் அப்படின்னு. ஒரு சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன். இந்த அவர் எடுத்துக்கிட்ட இந்த 70 வருடம் வந்து அவருடைய மைக்ரோஸ்கோப்பில் இருக்குது. ஆனால் டெலஸ்கோப்பில் எதை வச்சு பார்க்குறாரு, இந்த மறவர் சீமையோட முழு வரலாற்றையும் அதில் கொண்டு வந்து காட்டுறார். முதல் சேதுபதி எப்படி உருவானார், அவருக்கும் திருமலை மதுரை நாயக்கர்களுக்கு என்ன தொடர்பு, தஞ்சைக்கும் அவருக்கு என்ன பகை, தொண்டைமான் எப்படி பிரிஞ்சு போனார், இதெல்லாம் ரொம்ப ருசிகரமாக அப்படியே அழகாக சொல்லிட்டு வர்றார். இதுக்கு அவர் எத்தனை ஆதாரங்கள் கொடுக்குறார், சங்க பாடலிருந்து காட்டுறார், சேக்கிழார் புராணத்திலிருந்து சொல்கிறார், குமரகுருபரர் பாடலிருந்து சொல்கிறார், இளையாங்குடி செப்பேடிலிருந்து எடுத்து காட்டுறார். ஒரு கோட்டை ஆவணத்திலும் சமஸ்தான ஆவணத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை, ஒரு சின்ன வித்தியாசம் தான், அதை முதற்கொண்டு கோர்வையாக தீர்த்து காட்டி அவங்களுடைய லீனேஜ் ஃபேமிலி ட்ரீ போட்டு வம்சக்கொடிவழி டீட்டெயிலை போட்டு, இது இப்படிப்பட்ட ஒரு ஆராய்ச்சி நிலை இதுவரை நான் கண்டதில்லை என்ற வகையிலே அவர் கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, சசிவர்ண தேவரை பற்றி படிக்கும்போது இரும்பூதுன்னு சொல்கிறாங்களே தமிழில் ஒரு வார்த்தை, அது என்னன்றதை அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த நாலுகோட்டையில் முதல் மன்னனாக இருந்த உடையாத்தேவருடைய பேரன் பின்னால் சேதுபதிக்கே மருமகனாகிறார். சேதுபதிக்கு மருமகனானா மட்டும் என்ன விதி வழியதா, ஒரு நாள் எல்லாம் இழந்து விடுகிறார், நாடோடியாக சுற்றி தெரிகிறார், தஞ்சையில் அடக்கலம் போகிறார், அங்கே தன்னுடைய நிலைமையும் விட்டுத்தர முடியாது, திறமையும் காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஒரு வேங்கை புலியை வென்று தன்னுடைய வீரத்தை காட்டுகிறார், மன்னருடைய உயிரையே பாதுகாத்து செஞ்சோற்ற கடன் அடைக்கிறார். இத்தனையும் செஞ்சு முடித்து மன்னர் உதவியோடு அவருக்கு ராஜ்யம் கிடைக்கிது. அதை படிக்கும்போது தான் நானே ரொம்ப மகிழ்ச்சியில் எனக்கு ஒரு ஒரு உள்ள கிளர்ச்சியே ஏற்பட்டது. தன் கையில் முழு ராஜ்யம் வந்தபோது கூட தனக்கு உரியதை தவிர வேறு எதுவும் தேவையில்லைங்கிறார். எப்பேற்பட்ட ஒரு மனிதர் பாருங்க. அவர் யார்கிட்ட கொடுக்குறார், கட்டையத்தேவர் என்றவர்கிட்ட கொடுத்து அவர் அடுத்த சேதுபதி ஆகிறார். ஆனால் அவர் அவருக்கு மேலே தனக்கு எல்லாம் கிடைச்சா கூட முழுசையும் வச்சுக்கிடாம அதை அஞ்சா பிரித்து ரெண்ட சசிவர்ண தேவருக்கும் மூணு பகுதி அவரும் வச்சுக்கிடுறார். ராஜ்யம் வேண்டாம்னு சொன்ன இதுக்கு முன்னால் ரெண்டு சகோதரர்களை பற்றி நம்ம இதிகாசத்தில் தான் படிச்சிருக்கிறோம். 290 வருஷத்துக்கு முன்னாடியும் நம் கண் முன்னால் மனிதர்கள் இது போல் இருந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய நிதானம் எப்படி, இவங்க தாங்க குணம் குன்று ஏறிய குணமெனும் குன்று ஏறிய மக்கள், செங்கோல்னால் இது தான், தான் ஒரு 20 வருஷம் அரியணையில் இருக்கணுங்கிறதுக்காக நாட்டையும் மக்களையும் வதைச்சு
செய்கிற மன்னன் மன்னாதி மன்னனாக இருந்தும் புண்ணியம் கிடையாது. நாடும் மக்களும் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக விட்டு கொடுக்குறான் பாருங்க. கம்பன் சொல்வானே, போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்கா. அப்பேற்பட்ட மன்னர்களை ஈன்ற இந்த மண்ணை என்னன்னு சொல்றது, இது வீர விளைஞ்ச மண்ணா? விவேகம் விளையலையா இதில்? வெளு நேச்சியார் ஒன்று போதுமே எல்லாரும் நம்ம முதுகில் சொல்லுவான் இது வீரம் விளைஞ்ச மண்ணுன்னு, அப்படின்னா நம்மளை முரட்டு பையன்னு சொல்கிறான்னு அர்த்தம். வேலு நேச்சியார் கதையை எடுத்துக்கோங்க. ஒரு இளம் பெண், கணவனை இழந்த விதவை, கை குழந்தை, கையில் பணம் இல்லை, சொந்தக்காரன் ஒரு பக்கம் சதி பண்ணுறான், வெள்ளக்காரன் ஒரு பக்கம் சதி பண்ணுறான், ஆற்காடு நவாப் இடைஞ்சல் கொடுக்குறான், இத்தனையும் மீறி திப்பு சுல்தானுடைய ஒரு ஒப்பந்தம் பண்ணி, தஞ்சை மன்னர்களோட ஒப்பந்தம் பண்ணி, தகுந்த தளபதிகள் நிர்வாகிகளை வச்சு ஒரு நாட்டை மீட்டெடுப்பதுன்னு சாதாரண விஷயமா, ஒரு கம்பெனி 2 வருஷம் படுத்து நஷ்டமா போச்சு, 2 வருஷம் கழிச்சு அதை திருப்பி ஆரம்பிக்கணும்னா நமக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். இதுல எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதா, போரிட்டு ஜெயிக்கணும் அப்படின்னா எவ்வளவு ஒரு இன்ஸ்பைரிங் லீடரா இருந்திருக்கணும். அந்த விவேகத்தை பத்தி யாராவது பேசுறோமா? ஆகையினால அந்த விவேகம் நிறைஞ்ச மண், இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது எனக்கு இது ஞானம் விளைஞ்ச மண் அப்படின்னே தோணுது. ஆகையினாலதான் மருதமோகன் என்ன சொல்றார், இந்த மண்ணில் நான் ஒரு மண்புழுவாக பிறக்கணும்னு வேண்டுகிறார். அவருடைய பேராசை பாருங்க, சாதாரண புழுவாக பிறந்தா கூட ஏதோ செடி கொடிகளில் இருந்துருவாராம், மண்புழுவாக இருந்தால் தான் இந்த மண்ணோட மண்ணாக இருந்து இந்த மண்ணில் உள்ள அசுத்தங்களை சுத்தப்படுத்தி இந்த மண்ணுக்கு வளம் சேர்ப்பேன் என்று சொல்கிறார் பாருங்க. அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுனா எனக்கு ஒன்றும் புரியல. அப்படின்னா இவருக்கு வேறு எந்த தகுதியும் தேவையில்லை, இந்த மண்ணுடைய மைந்தன்கிற ஒரு பட்டமே போதும். நூல் ஆய்வினை மிகு நேர்த்தியாக அற்புதமாக வழங்கிய பாஸ்கர் பெருமாள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள், அவர் ஒப்பற்ற சிறந்த நடிகர் என்பது உலகுக்கே தெரியும். செவாலியர் விருது பெற்ற உலகத்தின் ஒப்பற்ற ஒரு நடிகர், பல்கலைக்கழகம் வள்ளுவர் ஒரு அருமையான குரல் அவருக்காக சொல்லியிருக்கிறார், மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னாற்றால் கொள் என் சொல் என்னும் ஒரு குரல். இந்த மகனை பெறுவதற்கு நான் என்ன பாக்கியம் செய்தவன் என்று அப்பன் அவ்வளவு சந்தோஷப்படுவார். அப்படிப்பட்டு சிவாஜி கணேசன் அவர்களுடைய பெயரிலே சிவாஜி ஃபில்ம்ஸ் என்று வைத்து, அவருடைய பெயரில் ரசிகர் மன்றத்தையும் வைத்து சிவாஜியினுடைய பெருமையை உலகெல்லாம் பரப்பக்கூடிய அன்புக்குரிய தளபதி கா ராம்குமார் அவர்களை இப்பொழுது பேசுமாறு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மருதுமோகன் சார் எனக்கு ஒரு 18-20 வருஷமாக தான் தெரியும். ஆனால் அவர் கூட உட்காந்து பேசும்போதெல்லாம் நம் தமிழ் சரித்திரம், சேர சோழ பாண்டியன், அப்புறம் மற்றவங்களை பற்றிலாம் பேசிக்கிட்டே தான் இருப்பார். ஸோ நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சஜஸ்ட் பண்ணேன், ஏன் சார் நீங்கள் எதாவது எழுதக்கூடாது, இதெல்லாம் அதை பதிவு செய்யணும்னா நம்ம ஊரில் ஐயா சொன்ன மாதிரி நம்ம தென்னாட்டோட வரலாறு வந்து ஜாஸ்தி பதிவு ஆகலைன்னு நினைக்கிறேன். நானே வந்து சோழாஸை பற்றி நம்ம ஹிஸ்ட்ரி ஸ்கூலில் ஹிஸ்ட்ரி புக்கெலாம் படிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அப்போ அப்பா கேட்டப்போ இந்த சோழா ஹிஸ்ட்ரி என்ன இருக்குன்னு சொன்னப்போ, சார் ப்ரொஃபஸர் அப்பா வந்து சொன்னார், நீலகண்ட சாஸ்திரின்னு ஒருத்தர் வந்து த சோழாஸ்ன்னு ஒரு புக் எழுதியிருக்காருன்னு சொன்னார். ஸோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த புக்கை ட்ரேஸ் பண்ணி வாங்கினேன். இவ்வளோ பெரிய புக், 1000 பேஜுக்கு மேலே இருக்கும், அது நம்ம படிக்கவே முடியாது. ஏன்னா அது ஓல்டு ஸ்டைல் ரைட்டிங் இங்கிலீஷில், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் படிக்கிறதுக்கு, அண்ட் ஒன்றா ஒரே நேரத்தில் படிக்க முடியாது. இது ஏன் இது இப்படி நினச்சிட்ருக்கும்போது, அப்போ தான் இந்த பொன்னியின் செல்வன் ஒரு உங்களுக்கு தெரியும் பெரிய புக்கு, நான் தமிழ் ஈஸியாக எனக்கு படிக்க வராது, மொல்லமாக தான் படிப்பேன். பொன்னியின் செல்வன்னா இங்கிலீஷில் கொண்டு வந்தாங்க, அது படித்தோன்னு அது மாதிரி ஒரு பிரமாதமாக நான் நம்ம தஞ்சாவூர் ஹிஸ்ட்ரியை பற்றி நான் படித்ததே இல்லை. பொன்னியின் செல்வன் அந்த ஆங்கிலம் உங்களுக்கு தெரியும், நடிகர் திலகம் எது படித்தாலும் அது மைண்டில் இருக்கும். அவர் பொன்னியின் செல்வன் வந்து பை ஹார்ட் அவருக்கு. ஸோ நான் ஒரு ஒரு சாப்டர் படிச்சுட்டு சாயந்தரம் போய் அவர் உட்காந்து
அது இங்கிலீஷில் எப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ இது இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுக்காக தான் நான் சார்கிட்ட சொன்ன 15 வருஷத்துக்கு முன்னாடி, சார் ஏதாவது நீங்கள் புக்கு கொண்டு வந்துகிட்டே இருங்க, அப்போ தான் நம்ம ஹிஸ்ட்ரி எல்லாம் பசங்களுக்கும் நம்ம மக்களுக்கும் மறக்காமல் இருக்கும்னு சொன்னேன். ஏதோ இவர் சார் 15 வருஷம் கழிச்சு இப்போ இதை கொண்டு வந்திருக்கார், ரொம்ப சந்தோஷம் சார். பட்டு இதோடு நிற்காமல் வருஷம் வருஷம் ஒரு புக்கில் 2 புக்காவது கொண்டு வந்தீங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் எல்லாம் நம்ம சவுத் இண்டியன் ஹிஸ்ட்ரியை பற்றி இல்லை வேறு ஹிஸ்ட்ரி, ஏன்னா ஹீஸ் அன் எக்ஸ்பர்ட் ஆன் ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரி பெரிய எக்ஸ்பர்ட் அவர். எல்லா சப்ஜெக்ட்ஸை பற்றியும் தெரியும். அவர் அன்னைக்கு கூட பேசிகிட்டு இருந்தோம், அப்போது போன வாரம் நேதாஜி ஓட நினைவு நாளில் அவங்க நேஷ்னல் ஜியோகிராஃபி இங்கிலீஷ் சேனலில் நேதாஜியை பற்றி போட்டிருந்தாங்க, அவரோட கோல்டை பற்றி. அப்போ ரொம்ப பேருக்கு தெரியாது, சார் தான் சொன்னார் இங்கேருந்து நம்ம பசும்பன் தேவரையா வந்து அங்கே போயிருக்கார், பர்மா எங்கேயோ பர்மா காட்டில் சைனாவில் போய் பசும்பன் நம்ம ஐயா வந்து அங்கே போய் நேதாஜியை சந்திச்சிருக்கார். அப்போ இவர் அந்த போன வாரம் நேஷ்னல் ஜியோகிராஃபி போன வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ அது பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, ஏன்னா இவர் சொன்ன மாதிரி எங்கள் நேதாஜி எங்கெல்லாம் போனார், எங்கெல்லாம் அவர் கோல்டு யார் எடுத்தா, எப்படி இந்த ரஷ்யன்ஸ் அவர்கிட்ட திருடிட்டாங்க, இதெல்லாம் போட்டிருக்கு. ஸோ இவ்வளோ தெரிஞ்சவர் நமக்கு நம்ம ஆளுங்க பற்றி இவர் தான் எழுத முடியும், வேறு யாரும் எழுத போகிறதில்ல. யாரும் பாம்பே டெல்லியிலேருந்து வந்து இங்கே எழுத போகிறதில்ல, சேரா சோழா பாண்டியான் யாரும் எழுத போகிறதில்ல. நம்ம தான் எழுதணும், நம்மளே நம்ம பசங்களுக்கும் நம்ம குடும்பத்தினருக்கும் எல்லாத்தையும் தெரிவிக்க வைக்கணும். ஸோ சார் வந்து எப்படி ஒரு வீர சிவாஜி இல்லை மொகல் ஹிஸ்ட்ரியை பற்றி ஒரு ப்ரொஃபஸர் ஜாதுநாத் சர்க்கார்னு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி அவர் புக்கு எழுதியிருக்கார் வீர சிவாஜியை பற்றி. அப்போ சிவாஜி வந்து தமிழ்நாட்டுக்கு, நமக்கு அது வரைக்கும் தெரியாது, சிவாஜி வந்து வீர சிவாஜி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிருக்கார். இங்கே நம்ம டவுனில் இருக்க காளிங்கம்பால் கோயிலில் கும்பிட்டுட்டு போயிருக்கார், அது டேட் எல்லாம் போட்டிருக்காங்க. எனக்கு தெரியாது, அதுவும் அப்பா அம்மா போயிட்டு வந்து சொன்னாங்க. அது சார்லாம் ஃபோன் அது அது மாதிரி ரொம்ப பிரமாதமான ஹிஸ்டோரியன் ப்ரொஃபஸர் ஜாதுநாத் சர்க்கார். அப்புறம் அவர் முகல் ஹிஸ்ட்ரி ஹிஸ்டோரியன் அந்தவர். எனக்கு வந்து நம்ம ப்ரொஃபஸர் மருதுமோகன் அவர்கள் ப்ரொஃபஸர் ஜாதுநாத் சர்க்கார் மாதிரி தமிழ்நாட்டில் நீங்கள் வரணும் சார், எனக்கு அதான் ஓகே. ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் தெரியக்கூடாது, ஏன்னா இது ஒரு ஆனந்தி பதிப்புக்கு நம்ம இதை போட்டாங்கன்னா இதுக்காக நீங்கள் அப்படியே இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலேயும் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். அது நானே சொல்லியிருக்கேன், ஐ இன்ட்ரடியூஸ் இம் டு ஆல் த டாப் மோஸ்ட் பப்ளிஷர்ஸ் இன் இந்தியா. நான் புக் எழுதுகிற படிக்கிறதில்லை, பட் எனக்கு நிறைய பப்ளிஷர்ஸ் தெரியும், நேஷ்னல் லெவலில் எனக்கு ரொம்ப பேர் தெரியும். நான் சொல்லியிருக்கேன், நான் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், நீங்கள் அப்படியே இந்த தமிழை வந்து அப்படியே ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் கொண்டு வரலாம். ஸோ நம்ம தமிழ் படிக்க தெரியாது, நம்ம பசங்க இங்கிலீஷில் அதை படித்து தெரிஞ்சுப்பாங்க அதை. ஸோ ஐ ஹோப் யூ மேக் மோர் எஃபர்ட் சார், இதெல்லாம் விட்டுடாதீங்க. டெய்லி ஒரு 3 புக்காவது வேலை, இப்போ தான் கம்ப்யூட்டர் வந்துடுச்சு. ஸோ 3 கம்ப்யூட்டர் வச்சு 3 டைப் அடிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ வருஷத்துக்கு 2-3 புக் வந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும், நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்களுக்கு ஒரு நாட் ஓன்லி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு ரெவென்யூ சோர்ஸ் ஆல்சோ. ஆமாம், தேங்க்யூ வெரி மச், வணக்கம். அடுத்தபடியாக ஜே சந்திரகுமார் ஐஏஎஸ் அவர்கள், பசுமொன் அறக்கட்டளையினுடைய தலைவர்,
அது ஒர்க் மோர் டாக் லெஸ் என்று சொல்வார்கள். பேச்சை குறைத்து வேலையை அதிகப்படுத்தணும். அப்படி ஒரு உதாரணமாக வாழ்ந்துகின்றவர் அவரோட நம்முடைய சங்கரவடிவில் ஐயரசு பசுமனுடைய தலைவர். இரண்டு பேரும் ஒரு சரியான ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து பாருங்கள், மண்டபத்துக்கு ஏசி போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போது அடுத்தலாம் நீங்கள் அடுத்த கூட்டத்தில் ஏசி பார்க்கலாம். இப்படி சாதனைகள், அற்புதமான சாதனைகளை அமைதியாக செய்து கொண்டு இருக்கின்ற நம்முடைய ஜே சந்திரகுமார் ஐஏஎஸ் அவர்கள் இப்பொழுது தம் உரையை எழுத்துவார். முனைவர் மருதுமோகன் மற்றும் நூலை வெளியிட்ட திரு ராம்குமார், நீதியரசர் சண்முக ராஜேஸ்வரன், திரைப்பட நடிகர் திரு ராஜேஷ் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த மாதம் இந்த புத்தகம் சிவகங்கையிலே வெளியிடப்பட்ட போது பத்திரிகை செய்தி வாயிலாக நான் அறிந்தேன். இதை கண்டிப்பாக இதை படித்து பார்க்க வேண்டும். இதில் என்னதான் இருக்கிறது, புதியதாக இருக்கிறதே. தேவர் திருமகனாரை பற்றி பேசுவோம், ஆங்கிலேயர் ஆட்சிகளை பற்றி பேசுவோம், சேர சோழ பாண்டியர்களை பற்றி பேசுவோம். ஆனால் சசிவர்ணத்தேவரை பற்றி இதுவரை யாரும் சொன்னியதில்லையோ என்று எண்ணிக்கொண்டிருந்த நேரத்திலே திரு மருதுமோகன் ஒரு நாள் இந்த புத்தகத்தையும் கொடுத்து இது போன்ற ஒரு வெளியீட்டு விழாவிற்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். சரி, இந்த புத்தகத்தை படித்து பார்ப்போம் என்று படித்தேன். ஒரு முறை படித்தேன், அதன் பின்னர் தான் புரிந்தது இது குறைந்தது 5 முறையாவது படித்தால்தான் இதில் உள்ள சம்பவங்களெல்லாம் நம் மனதில் நிற்கும். அந்த அளவிற்கு அத்தனை செய்திகளை இங்கே வடித்து தொகுத்து அளித்துள்ளார். ஒவ்வொரு செய்திற்கும் அவர் அளித்துள்ள சான்றுகள் உள்ளபடியே பாராட்டுதலுக்குரியது. அந்த அளவிற்கு மருதுமோகன் அவர்கள் இது எத்தனை காலம் உழைத்தார் என்று தெரியாது. ஆனால் ஒரு அருமையான புத்தகத்தை இன்று இங்கே வெளியிட்டுள்ளார். இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய இது என்னவென்றால், இந்த தேவர் திருமகனார் மண்டபத்திலே நடக்கக்கூடிய இந்த இனிய நிகழ்ச்சியிலே இந்த சமுதாயத்தில் உள்ள ஒரு அத்துணை பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த விவேகமும் வேகமும் கண்டிப்பாக இருந்திருக்கின்றது என்பதற்கு சான்றாக இந்த புத்தகம் அமைந்துள்ளது. இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களில் பெரும்பாலோர் பேரில் அல்ல, அத்துணை பேருக்குமே ஒரு மிகப்பெரிய குணாதிசயம் என்னவென்றால் வாக்கு சுத்தம். என்ன சொல்கின்றார்களோ அதன்படி தான் நடப்பார்கள். அது பல இடங்களிலே நமக்கு வெற்றியாக அமைந்திருந்தாலும் சில இடங்களிலே நாம் அனுபவித்த துன்பங்களுக்கும் அதுவே அடிப்படை காரணமாக அமைந்துள்ளது என்றால் மறுக்க முடியாது. அதேபோன்று இந்த கலிகாலத்தில் எப்படியெல்லாம் நடைபெறும் என்பதை பல்வேறு புத்தகங்களிலே சொல்லியிருக்கின்றார்கள். என்னவென்றால், முதல் மகன் பிராமணனாக இருக்க மாட்டான். சந்தியாவந்தனம், காயத்ரி ஜபம் சொல்லி நேஷ நியமன அனிஷ்டங்களை எல்லாம் அனுசரிக்கக்கூடிய ஒரு பிராமணனாக அல்லாமல் ஒரு பூணூல் மட்டுமே அவனுக்கு அடையாளமாக இருக்கும் என்று சொல்கின்றார்கள். அதே போன்று அரசர்கள் மக்களை கொள்ளையடிப்பதும் மக்கள் ஒருத்தருக்கொருத்தர் கொள்ளையடித்து கொள்வதும் போட்டி பொறாமைகள் நிறைந்த வாழ்க்கையாகவும் இப்பேற்பட்ட ஒரு கலியுகத்தில் இப்பேற்பட்ட மனிதர்களைத்தான் நாம் காண முடியும் என்று சொல்கின்றார்கள். ஆக இந்த வாக்கு சுத்தம் என்ற நமது மிகப்பெரிய குணமானது இந்த கலியுலகத்தில் தேர்ச்சி பெற ஏதுவாக இருக்குமா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. அதே நேரத்தில் இதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த கலியுலகத்துக்கு தகுந்த மாதிரி நாம் வாழ்ந்து காட்ட முடியுமா என்றால் அதுவும் நமக்கு பிறவி குணம் கிடையாது என்பதால் முடியாது. அப்பேற்பட்ட ஒரு நிலையிலே நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குணம் வாக்கு சுத்தம், சொல்வதை செய்வோம், செய்வதையே சொல்லி கொண்டிருக்கின்றோம் என்ற இந்த உண்மையாக நடக்கக்கூடிய மனதில் பட்டதை அப்பட்டமாக பேசக்கூடிய இந்த நல்ல குணமானது மாற வேண்டாம் என்ற எண்ணத்திலே எழுதப்பட்ட புத்தகமாக இது வடிவமைத்துள்ளது. இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது மீண்டும் நமக்கு இந்த கலியுலகத்துக்கு தகுந்த மாதிரி நாம் மாறக்கூடாது, நம் குணம் இதுதான் என்ற இடத்திலே இருக்க வேண்டும் என்பதை ஆணித்தரமாக எடுத்து சொல்லக்கூடிய வகையிலே அமைந்துள்ளது. சிவகங்கை சீமையை உருவாக்கிய வீர வரலாற்றை இங்கே தொகுத்து அளித்துள்ளார். பல்வேறு நிகழ்ச்சிகளை ஆற்காட்டு நவாபில் இருந்து மதுரையை ஆண்ட நாயக்கர் காலம் முறைக்க அத்தனை நிகழ்ச்சிகளையும் இங்கே அளித்துள்ள செய்திகளை ஒரு முறை படித்து நிறுத்தி கொள்ள முடியாது என்பதால் இதை மீண்டும் மீண்டும் படித்து இதில் உள்ள வாசகங்கள் நம் மனதில் பதிய வேண்டும். அது நமக்கு ஒரு முன்னுதாரணமாக நமது வாழ்க்கையை நடத்தி சொல்லுவதற்கு ஏதுவாக இருக்கும் என்ற எண்ணத்திலே இந்த புத்தகத்தை எழுதிய திரு முனைவர் மருதுமோகன் அவர்களுக்கு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்து கொண்டு திரு தளபதி அவர்கள் ராம்குமார் அவர்கள் கூறியது போல் இது மேலும் மேலும் அவர்
இது போன்ற புத்தகங்களையும் தமிழக வரலாற்றையும் பண்பாட்டையும் அறிவிக்கக்கூடிய வகையிலே வெளியிட வேண்டும் என்று உங்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் வேண்டி விரும்பி திரு மருதுமோகனை கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.